ஹை காய்ஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அரியர் எக்ஸாம்ஸ்லாம் கேன்சல் அப்படின்னு சொன்ன அணிலிருந்து இனி வரைக்குமே டெய்லி ஏதாவது ஒரு சர்ச்சை கிளம்பிட்டு தான் இருக்குது. இனி வரைக்கும் நம்மளை நிறைய பேருக்கு உண்மையாகவே இந்த அரியர் எக்ஸாம் கேன்சல் ஆக போதா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்குன்னு தான் சொல்லும். ஆனால் இந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இப்போ ரீசெண்டாக நடந்திருக்க ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, நாங்கள் வந்து ஏஐசிடி யூஜிசி இவங்களுடைய விதிமுறைகளின் படி தான் இந்த அரியர் எக்ஸாம்ஸ்லாம் கேன்சல் பண்ணியிருக்கோம். தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து வதந்திகளை சும்மாவே பரப்பிட்டு இருக்காங்க, இதெல்லாம் யாருமே கண்டிப்பாக நம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர் சொல்லும் போதே கண்டிப்பாக அரியர் எக்ஸாம் கேன்சல்ன்றது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம் தான். நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நீங்கள் யாருமே நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு எந்த ஒரு டிசிஷனுமே கண்டிப்பாக எடுக்க வேணாம். ஏன் அப்படின்னா, நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே அப்பப்போ கிடைக்கிற ஏதோ ஒரு நியூஸை வந்து அது ஒரு வைரல் ஆக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அது வந்து உண்மையான விஷயமா இல்லை பொய்யான விஷயமான்னு கூட பார்க்காம ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டை கூட புரிஞ்சிக்காமல் அதை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நாமளும் அதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறோம் தான். என்ன தான் நியூஸ் சேனல்ஸ் என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாலும் கடைசியாக கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் லாஸ்ட் டிசிஷனு. அந்த டிசிஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். யாருமே வந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக கஷ்டமே பட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. பை பை. சியர்ஸ்.